சிவதனிய வருட்டம் சர்வ கல்யாணமூர்த்திம் பரசு கமலகஸ்தம் ஷோபிதம் மோதகேனம் அருணகுஷ்மமாலா வியாழலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீகணேஷம் நமாமி. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6 திகதி. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றினுடைய வியாபகத்தன்மைதனை நோக்கினால் இன்று பிற்பகல் 2:52 வரை அஷ்டமி திதியும் அதனைத் தொடர்ந்து நவமி திதியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று அதிகாலை 1 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரமும் வருகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 7:30 தொடக்கம், 8:30 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 3:30 தொடக்கம், 4:30 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 4:30 தொடக்கம், 6 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 12 தொடக்கம், 1:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே அத்தம் சித்திரை ஆகிய 2 நட்சத்திரங்களும் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக குறிப்பிடப்பட்டு இருப்பதனால் அத்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பினை தரும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது மேலும் சிறப்பையும் நன்மையையும் தரும். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நலம் நிறைந்த ஒரு மங்களகரமான சுபிட்சகரமான நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவர்களுடைய நண்பர்களுடைய அன்பு, உதவி, ஒத்தாசை, ஒத்துழைப்பு, வழிகாட்டுதல்கள் என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்களும் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் ஏனையவர்களுக்கு உதவிகள் புரிகின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒரே நேரத்திலே பலவித செயற்பாடுகளை ஆரம்பித்து விடுவீர்கள். அதன் காரணமாக சில சிக்கல் நிலைகள் தோன்றக்கூடும். ஆனாலும் உங்களுடைய எண்ணம் போல் அனைத்தும் மங்களகரமாக நிறைவு பெறும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் புத்துணர்ச்சியுடன் புதிய புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீர்கள், முன்னகர்த்துவீர்கள். அவை உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைநிலையை அடையும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படக்கூடும். இன்றைய தினத்திலே நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான பல வெற்றிகள் நிறைந்த ஒரு வெற்றி நாள் என்று குறிப்பிடலாம். உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் உங்கள் மனம் போல் வெற்றியடையும். இன்றைய தினத்திலே நீங்கள் ஏனையவர்களுக்கு பலவிதத்திலும் உதவி செய்கின்ற தன்மை வாய்ந்தவர்களாக வழிகாட்டிகளாக விளங்குவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது.
தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே உங்களுக்கு வரவு நிறைந்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வாழ்வில் ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு உயர்வு நிலையை அனுபவிப்பவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி, புகழ், பாராட்டுதல்கள் என்பன உங்களுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து கிடைக்கின்ற தன்மை வாய்ந்ததாக காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்று குறிப்பிடலாம். நிதானமாக சிந்தித்து பலவிதமான முன்னேற்றகரமான செயற்பாடுகளை முன்னெடுப்பீர்கள், முன்னகர்த்துவீர்கள். அவை உங்களுக்கு சாதகத்தன்மை வாய்ந்ததாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கின்ற நாளாக அல்லது நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஓய்வு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். மனதிலே இன்று நீங்கள் ஒரு அமைதி நிலையை உணரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நிதானமாகவும் அதே நேரம் அர்ப்பணிப்புடனும் செயற்படுதல் வேண்டும். இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குமுடைய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என அன்பையுருவான பெரம்பொருளான இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.